வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சுந்தர் சி டைரக்ஷனில் ஆர்யா நடித்து வந்திருக்க அரண்மனை 3 படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் டிலீட் பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த படம் சென்சாரான டேட் 16/9/2021. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட டியூரேஷன் 155 minutes 0.39 seconds, அதாவது 2:35:39 ஓடக்கூடிய படம். இது கொஞ்சம் பெரிய படம் தான், அதனால் படம் நல்லா இருக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சொக்கலிங்கம், பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் சார்பாக திருவண்ணாமலையில் இருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனி. இது இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. மொத்தம் 3 சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1 ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் த விஷுவல் ஆஃப் ஷோயிங் பிரஸ்ட் வைல் ஃபீடிங் த பேபி, குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்காங்க போல. நம்ம ஊர் படங்கள்லாம் இந்த மாதிரி சீன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சீனை பாலச்சந்திர படத்துலையும் சில்வராகவன் எடுத்த 1001 படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. அந்த சீனை கூட நிறைய தியேட்டரில் கட் பண்ணிட்டாங்க, டிவிலையும் போடுறது கிடையாது. அப்பேற்பட்ட ஊர் நம்ம ஊர். 9 நொடிகள் ஓடக்கூடிய சீன் அது, அதை தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 2 ட்ரிம் த விஷுவல் ஆஃப் பரியிங் த பேபி, அப்ளிகன் கேன் ரீடைன் 2 direct shots அண்ட் 2 suggested shots ஓன்லி. 7 seconds ஓடக்கூடிய சீன் இது, ஏதோ ஒரு குழந்தைய எரிக்கிற மாதிரியான சீன் போல, அதையும் தூக்கியிருக்காங்க. கட் நம்பர் 3 டிஃபோக்கஸ் த விஷுவல் ஆஃப் ஷோயிங் த லாக் பியர்சிங் த பர்சன், பியர்சிங்னா ஓட்டை போட்டு தொலைக்கிறது, லாக்னா தடிமனான வுட்டுன்றாங்க. ஒரு பெரிய வுட்டு ஒரு ஆளை ஓட்ட போகிற முறையான சீனை டிஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இவ்வளோதாங்க இந்த படத்தில் மொத்தம் இந்த 3 கட் தான் கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த படத்தோட டியூரேஷன் 19 seconds டெலிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் ஒரு 12 seconds வேறு ஏதோ போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 சீனை கட் பண்ணதில்லை. இந்த படத்தோட டியூரேஷன் 155 minutes 31 seconds மாறி இருக்கு. இந்த படத்தில் வயலன்ஸ் நியூடிட்டி இது ரெண்டுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டீட்டெயிலான விமர்சனத்தோடு மீண்டும் சந்திப்போம். பில்டப் பண்ணணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.